ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கீத்து. ஜேசி டிவி மூலமா உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இதை முன்னாடியே சொல்லிட்டா உங்களுக்கு ரொம்ப போரிங் ஆயிரும். முத ஒரு குட்டி கதையில ஆரம்பிப்போம். ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாக்கு பக்கத்து நாட்டு ராஜா என்ன பண்ணாரு, ரெண்டு அழகான பஞ்சவர்ண கிளிகளை கொடுத்தாரு. ரொம்ப அழகான கிளி. இந்த கிளிகளை வாங்கி என்ன செஞ்சிட்டாரு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய காவலர்கள்ட்ட கொடுத்து இந்த கிளியை பேச வச்சு பறக்க வச்சு பழக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே சரின்னு அவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு கிளியையும் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் ஆனோடனே ஒரு கிளி ரொம்ப அற்புதமாக பேசிச்சிங்க, அழகாக பேசிச்சு, என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரோ எல்லாத்தையும் நல்லா பேசிச்சு. ஆனால் ஒரு கிளி மட்டும் பேசவே இல்லை. இந்த கிளி அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும், அப்படி ஒரு அழகாக பறந்து பறந்து சாகசம் பண்ணுச்சு. அந்த இன்னொரு கிளி ஒரு மரத்தில் உட்காந்தது தான், அந்த இடத்துல தான் எப்பவும் உட்காந்துருக்கும், சாப்பிட கூட கீழே இறங்காதுங்க, அந்த இடத்துல உட்காரும், சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும், அதுலேயே படுத்திருக்கோம், அதுலேயே தூங்கும், அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்துட்டே இருந்து அந்த ஒரு மரத்து கிளையிலே உட்காந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ராஜா அப்படியே சுத்தி வரும்போது என்னையா கிளிலாம் பார்த்து கொடுத்த என்ன ஆச்சுன்னா, ஒரு கிளி நல்லா பேசிச்சு, இன்னொரு கிளி அந்த மரத்துல உட்காந்தது. இதை பார்த்தவன இவருக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னம்னா, சரி இந்த கிளி ஏன் பறக்கல, அப்ப இந்த கிளி பறக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அந்த கிளி பறக்கவே மாட்டேங்குதுங்க, பேசிட்டோம்னா பேசவே மாட்டேங்குது அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு என்ன செஞ்சாங்க, நிறைய பயிற்சி கொடுத்தாங்க, ஆனாலும் கிளி பறக்கவே இல்லை, பேசவும் செய்யலை. அப்போ ஒரு விவசாயி என்ன சொன்னாரு, வந்தாரு, வந்து ஐயா இந்த கிளியை நான் பறக்க வைக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த கிளி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்து 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 ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. என்னடா இவ்வளவு நாளும் பறக்காத கிளி இப்ப மட்டும் பறக்குதே அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த விவசாயி சொன்னாரு, ஒன்னும் இல்லையா, அது எந்த நேரமும் உட்காந்துருக்கு அந்த மரத்தோட கிளைய என்ன செஞ்சிட்டேன், ஒரே வெட்டா வெட்டிட்டேன், இப்ப அதுக்கு என்ன ஆகி போச்சுன்னா அது வசந்தியா கம்ஃபர்ட்டா அப்படி உட்கார்ந்து இருந்துச்சு, அதை வெட்டின உடனே நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு, அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த கிளி மாதிரிதாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா, ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள எப்பவும் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டே இருக்கும். ஆமா தானே, எல்லாமே பாருங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு அதை விட்டு வெளியவே வரமாட்டோம். சரி, இதனால நமக்கு பிரச்சனைகள் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. இப்ப கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன, அதுக்கடுத்து நம்ம என்னென்னலாம் செய்யணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் நம்ம என்னமெல்லாம் கஷ்டப்படுவோம், நிறைய நேரம் நிறைய பெண்கள் குடும்ப தலைவிகள் இல்லை கணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னம்னா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் உங்களை அனுப்பினோம்னா அதெல்லாம் முடியாதுங்க. கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன தெரியுமா, கம்ஃபர்ட் ஜோன்னா நிறைய குடும்பங்களில் கணவர்களும் மனைவியோ ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க, அதை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு புதிய வேலையை செய்கிறது இல்லை புதுவிதமாக ஏதாவது செய்கிறது அப்படி அதான் விரிவாக்கம் பண்ணுறது இல்லை அவங்களோட அறிவை பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க. முயற்சி எடுத்து செஞ்சால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பல்வேறு காரணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு பார், எப்போ பார்த்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது, இப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு அந்த வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. அதை விட்டு வெளியே வந்துட்டோம்னா ரிஸ்க் ஜோனுக்குள்ள போயிடுவாங்களாம். ஆமாங்க, அது என்ன ரிஸ்க் ஜோனு? சரி, ரிஸ்க் ஜோனுக்குள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கடுத்து எடுத்து என்ன ஜோன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா வாங்க நிகழ்ச்சிகளை பாருங்க. கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன, ரிஸ்க் ஜோன்னா என்ன, அதுக்கடுத்த ஜோனை சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் see you, bye bye.